மாடி தோட்டம் போடுங்க, நஞ்சில்லாத காய்கறியை சாப்பிடுங்க. நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். வெல்கம் டு கேகே தோட்டம் சேனல். இன்றைக்கி நம்ம கேகே தோட்டம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது வெள்ளரி. வெள்ளரி வந்து சம்மரில் தான் சாப்பிட்ணுங்கிறதெல்லாம் இல்லைங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால எப்போ வேணாலும் அதை சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஆடிப்பட்டத்தில் போட்ட வெள்ளரிங்க. இது வரி வெள்ளரி, நாட்டு வெள்ளரி வகையை சேர்ந்தது தான். பார்த்தீங்க அப்படின்னா மேடு பள்ளமாக அடுத்தடுத்து வரியாக இருக்குது இல்லையா. இது பார்த்தீங்க அப்படின்னா உருட்டு வெள்ளரி. வெள்ளரியே பார்த்தீங்க அப்படின்னா உருண்ட வடிவத்தில் வருங்க, இன்னும் இது பெருசாகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சின்ன பிஞ்சான வரி வெள்ளரி இருக்குதுங்க. இப்போ நம்ம இந்த வெள்ளரியை ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிக்கலாம். இந்த வெள்ளரி பார்த்தீங்க அப்படின்னா கவனிக்காமல் விட்டாச்சு, லைட்டாக பழுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இதுவும் வந்து இன்னும் ஒரு 2-3 டேஸ் விட்டோம் அப்படின்னா பழுக்க ஆரம்பிச்சிருவோங்க. இதை மட்டும் இப்போ அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பசலைக்கீரை சிகப்பு. இப்போ நம்ம இதில் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் இப்போ அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூக்குத்தி அவரை. மூக்குத்தி அவரையும் ஒரு 10 காய் கிட்டே இருக்குங்க, அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய காந்தாரி மிளகாய். லாஸ்ட் சீசன் வந்து நம்ம சின்ன காந்தாரி மிளகாய் போட்டிருந்தோம், பேட் சைஸ் சில்லி அப்படிங்கிற மாதிரி வானம் பார்த்த மிளகாய்னு கூட இதை சொல்லுவாங்க. பாருங்கள், இது வந்து ஒரு மிளகாய் வந்து செம்ம காரமாக இருக்குங்க. ஒரு மிளகாய் வந்து சாதாரண மிளகாயில் இருக்க மாதிரி 4 மடங்கு 5 மடங்கு கூட காரமாக இருக்கக்கூடியதுங்க. இதை நம்ம இப்போ அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்தது பெரிய குண்டு மிளகாய்ங்க, நெய் மிளகாய் மாதிரி இருக்கும். பாருங்க, இதுவும் வந்து ஏகப்பட்ட காய்கள் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் சில்லி. கலரே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலராக இருக்கும். இதுவும் வந்து வானம் பார்த்த மிளகாயோட ஒரு வெரைட்டி தாங்க. இது வந்து ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பெரிய காந்தாரி மிளகாய் அல்லது வானம் பார்த்த மிளகாய் அளவுக்கு காரம் இருக்காது. காரம் அதை விட கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஆனால் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு ஃபுல்லாகவே பர்பிள் கலராக இருக்குங்க. பழுத்துருச்சு அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு சிகப்பு கலராக தாங்க இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 வெண்டைக்காய் மட்டும்தாங்க விதைச்சிருந்தோம், அதாவது கொத்து வெண்டை மற்றும் யானத்தந்த வெண்டை. இன்னும் வந்து ஒரு 15 ரகம் கிட்டே வந்து கையில் இருக்குது, அது எல்லாமே நம்ம போடணும். லாஸ்ட் வீக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 யானத்தந்தை வெண்டை வந்து அறுவடை பண்ணியிருந்தோம், கூடவே வந்து கொஞ்சம் கொத்தவரங்காயும் அறுவடை பண்ணியிருந்தோம். மற்ற காயெல்லாம் தேவைப்படுறப்போ அறுவடை பண்ணியாச்சுன்னு விட்டாச்சு. வெண்டைக்காய் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 நாளுக்குள்ளே வந்து அறுவடை பண்ணிடணும், இல்லைன்னா முத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3/4 அடி லென்த் இருக்குங்க, அந்தளவுக்கு பெரிய சைஸாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். போன வாரம் அறுவடை தான் அவங்க இந்த சின்ன வீடியோவில் உள்ளே கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்களா இந்த ஞானத்தந்தை வண்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு தந்த மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. 3/4 அடி சில டைம் வந்து பெரிய குரூபாக்கிலாம் வச்சிங்க அப்படின்னா 1 அடி கூட வந்து நல்லா காய் நீளமாக வருங்க, அவ்வளோ பெரிய சைஸாக வரும். இது
அந்த பேருக்கு தக்கனவே பார்த்திங்கன்னா அந்த யானையோட தந்தம் மாதிரி வந்து நுனி வந்து நல்லா பெண்டாகி வளைஞ்சிருக்குங்க. அதனால தான் இதை யானை தந்த வெண்டை அப்படின்னு சொல்கிறோம். டேஸ்ட்டும் வந்து அருமையாக இருக்குங்க. இது வந்து நம்ம நாட்டு ரகத்தை சேர்ந்தது. இது ஒட்டஞ்சத்திரம் பரமேஷ் அவர்கிட்ட தான் வாங்கினோம். அவர்கிட்ட வாங்குகிற விதைகள் எல்லாமே வந்து நல்ல முளைப்பு திறனோட இருக்குதுங்க. நான் மோஸ்ட்லி நாட்டு காய்கறி எல்லாமே அவர்கிட்ட தாங்க வாங்குகிறேன். பாருங்கள், இன்றைக்கி மட்டும் ஒரு 7-8 வெண்டைக்காய் கிட்டே இருக்குதுங்க. யானை தந்த வெண்டை 5 வெண்டைக்காயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு போதுமானதுங்க. அந்தளவு இது சைஸ் பெருசாக இருக்கும். அடுத்து வந்து இன்றைக்கி வெண்டைக்காயெல்லாம் பறித்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்க கொத்தவரங்காயும் பறிச்சுக்கலாங்க. லாஸ்ட் வீக் நம்ம வந்து கொத்தவரங்காய் பாதி தான் பறித்தோம். பறித்து வச்சா வந்து ஃப்ரெஷ்னஸ் போயிருங்கிறதுக்காக விட்டாச்சு. இன்றைக்கி மிச்சம் இருக்க கொத்தவரங்காயும் பறிச்சுக்கலாங்க. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா புதினா எல்லாமே மலைக்கு நல்லா துளிர் விட்டு வளர்ந்துட்டுருக்கு. இது பாருங்கள், முள்ளங்கி 2 செடியை வந்து நம்ம விதைக்கி விட்ருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, இப்போ அது எல்லாமே பார்த்திங்கன்னா விதை பிடிச்சிருக்குதுங்க. கிழங்கு எல்லாமே இப்போ காஞ்சு இதாக ஆரம்பிச்சிருச்சு, முத்த ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வந்து 1 வீக்கில் இந்த செடியை எடுத்துடலாங்க. அடுத்து வந்து தக்காளிங்க. தக்காளி வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து அறுவடை எடுத்துகிட்டே தாங்க இருக்கோங்க. வீட்டுக்கெல்லாம் வந்து பறிச்சது போகிறது தான் மிச்சத்தை வந்து நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணுறோம். அதுவே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 1/4 கிலோ 1 கிலோ கிட்ட நமக்கு கிடச்சிருக்குங்க. அதுவும் ஒரே வகையாக இல்லாமல் 5-6 வகை தக்காளி நம்ம பறிக்கும்போது மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பார்த்திங்களா, நம்ம மாடித்தோட்டம் வச்சுருக்கும் போது நமக்கு தேவையான காய்கறிகளை வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம மாடியில் வந்து கலெக்ட் பண்ணுறதே ஒரு சந்தோஷம் தாங்க. எல்லா காய்கறியுமே வந்து நம்ம மாடித்தோட்டத்திலேயே வந்து எடுத்துக்க முடியுமா, மார்க்கெட்டுக்கு போகவே தேவையில்லையா அப்படின்னு சில நண்பர்கள் கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டுக்கு போய் தாங்க ஆகணும். இன்னுமே வந்து நமக்கு டைம் ரொம்ப அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா மாடியிலேயே வந்து நம்ம எல்லா காய்கறியும் கண்டிப்பாக எடுத்துடலாங்க.